வணக்கம் மகளே. மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் உள்ள தாதிப்பூரில் வசித்து வரவங்க தான் ஜோதி. இவருடைய கணவருடைய பெயர் தியான் சிங் ரத்தோட். இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. இதில் 7 வயதாகும் ஐடின் தான் தாயால் வந்து கொலை செய்யப்பட்ட மகன். இவர் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வீட்டு மாடியிலிருந்து தவறி விழுந்து இழந்துட்டான். இந்த சம்பவத்துக்கு பிறகு குடும்பம் படிப்படியாக பழைய நிலைக்கு திரும்பி கொண்டிருந்தது. ஆனால் ஐடின் மரணத்திற்கு பிறகு ஜோதியுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. எப்போதுமே தன்னுடைய மகனின் ஆவி தன்னுடைய வீட்டை சுற்றி வருவதாகவே ஜோதி வந்து தன்னுடைய கணவன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனாலேயே ஜோதிக்கு ஒரு விதமான பயமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அடிக்கடி தன்னுடைய மகன் வந்து கனவுல வருவதாகவும், என்னை ஏமா வந்து கொலை செஞ்ச, என்னை ஏமா கொலை செஞ்ச, நான் என்னம்மா அப்படி பண்ணினேன், என்னை ஏமா மாடியிலேருந்து தூக்கி போட்ட அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகன் வந்து கனவுல வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இது ஜோதிக்கு மேலும் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்திருக்கு. இதனால் ஜோதி தன்னுடைய கணவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க, இப்படி தன்னுடைய மகன் வந்து இறந்து போன தன்னுடைய மகன் ஆவியாவே தன்னுடைய கனவுல வரான், கனவுல வரான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால் மனைவியுடைய நடத்தில ரத்தோட்டுக்கு வந்து சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. எதுக்காக வந்து கணவன் தன்னுடைய மகன் வந்து கனவுல வரதை வந்து ஏன் இவ பயப்படுறா, ஏன் பயப்படுறா, அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. கட்டத்தில் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஜோதி வந்து உண்மையை தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிட்டா. நான் வேணுனே வந்து என்னுடைய மகனை நான் வந்து கொலை செய்யலை, நான் கொலை செய்யணும்னு நினைக்கல, ஆனால் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து தன்னுடைய கணவன்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன சொன்னார்னா, ஜோதியுடைய பக்கத்து வீட்டில் உதய் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வசிட்டு வர்றாரு. இந்த உதய் அடிக்கடி வந்து வீட்டு மொட்டை மாடிக்கு வருவார், ஜோதியும் அடிக்கடி வீட்டுக்கு மொட்டை மாடி போனதில் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்து சந்தித்து பேசி அவங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டு அந்த நட்பு வந்து காதலாக மாறி தகாத உறவாக ஏற்பட்டிருக்கு. இதனால கணவனும் குழந்தைகளும் வீட்டில் இல்லாத நேரத்தில் ரெண்டுமே பக்கத்து பக்கத்து வீடு அருகருகில் இருக்கிறதால வந்து இவங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. மாடி வழியாகவே வந்து உதய் வந்து இந்த வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்குள்ளே ஜோதியும் உதயும் வந்து ரெண்டு பேரும் தனிமையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்துட்டு மறுபடியும் மாடி வழியாகவே வந்து அவருடைய வீட்டுக்கு போயிடுவார். இதை இந்த விஷயம் வந்து பக்கத்தில் இருக்க யாருக்குமே வந்து தெரியல, ரொம்ப ரகசியமாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாடியிலே அடிக்கடி இருவரும் சந்தித்துக் கொள்வதும் வழக்கமாக இருந்துச்சு. சம்பவத்தன்று, அதாவது சிறுவன் இறந்த அன்று, ஜோதியுடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால் அனைவருமே வந்து அவரவங்க வேலையில் வந்து ரொம்ப மும்முரமாக இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து உதய் வந்து ஜோதிக்கு வந்து ஃபோன் செஞ்சு நீ மாடிக்கு வா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அந்த டைமில் ஜோதியும் வந்து யாருக்கும் தெரியாமல் நைஸாக அவங்களும் ஏதோ வேலை செய்கிற மாதிரியே வந்து உதய கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி அவனை போய் மாடியில் போய் வந்து சந்திச்சிருக்காங்க. அங்கே ஜோதியுடைய மகன் அந்த மாடியில் ஒரு இடத்துல இருக்கிறத வந்து அவங்க கவனிக்கலை. அந்த கவனிக்காமல் வந்து ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு தனிமையில் இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து யதார்த்தமாக மாடியில் விளையாண்டுக்கிட்டு இருந்து அவருடைய மகன் வந்து பார்த்துட்டான். ஐயையோ, எங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி பயத்தில் தன்னுடைய மகனான ஐடியனை வந்து மாடியில் இருந்து தூக்கி வீசிட்டு மகன் வந்து ஏதோ தெரியாமல் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க நாடகம் போட்டு அழுதுருக்காங்க. என் ஜோதி வந்து என்னுடைய மகன் வந்து இப்படி, நான் வந்து வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இதில் நான் கவனம் செலுத்திட்டு இருந்தேனே, என்னுடைய மகனை நான் கவனிக்காமட்டுட்டேனே, அவன் மாடியில் போய் இப்படி தவறி விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிருக்காங்க. ஆனால் அவருடைய மகனே வந்து கனவுல வந்து இந்த மாதிரி தொடர்ந்து என்னை ஏமா தூக்கி போட்ட, என்னை ஏமா தூக்கி போட்டேன்னு சொல்லி கேட்டு கேட்டு அந்த பெண்மணி வந்து தான் தான் இந்த தன்னுடைய மகனை கொலை செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய கணவன்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. மனைவி மேலே ஏற்கனவே சந்தேகத்தோடு இருந்த கணவர் வந்து மனைவி வந்து சொல்லக்கூடிய இந்த வாக்குமூலத்தை மனைவிக்கே தெரியாமல் அவருடைய மொபைல் ஃபோனில் வந்து அதை பதிவு செஞ்சுட்டு ரத்தோட் போலீஸ் நிலையத்தில் போய் வந்து அந்த வீடியோவை காட்டி தன்னுடைய மனைவி மீது வந்து புகார் அளிச்சிட்டாரு. தற்போது போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து ஜோதியை வந்து கைது செய்து விசாரிச்சுட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.